Please subscribe to Soup Guy on YouTube, SoundCloud and Facebook. FM கேட்டுட்ருக்கீங்க, FM-னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க லவ் குரு. ஜீவிதாவினுடைய வாழ்க்கை பதிவுகள். கடந்த ஒரு வாரமாக அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து முடிச்சிருக்கிறேன். அவங்க எனக்கு மின்னஞ்சல் அனுப்பினதுல தொடங்கி நிகழ்ச்சியில அவங்களுடைய உணர்வுகளை பதிய வைத்தது, அதற்கு பிறகு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும், அவங்க மேல நீங்க மழையாக பொழிந்தது, அதற்கு பிறகு அந்த உணர்வுகள் அந்த வார்த்தைகளை ஜீவிதா கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்தது, கார்த்திக ஜீவிதாவை சந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தது, அதற்கு ஜீவிதாவின் உறவினரான மணி உதவி செய்தது, கூடவே கார்த்திக்குடைய நண்பர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டு அது பற்றி கார்த்திக் கிட்ட விவரித்தது, கார்த்திக் அதற்கு பிறகு ஜீவிதாவிடம் பேசியது, இருவரும் ஒன்றாக நம்முடைய ரேடியோ சிட்டி அலுவலகத்திற்கு வந்தது. அவங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு சந்தோஷத்தோட மன நிறைவோடு எங்ககிட்ட இருந்து விடைபெற்றதுன்னு அனைத்து உணர்வுகளையும் நான் உங்ககிட்ட பதிவு செய்திருக்கிறேன். ஜீவிதாவின் வாழ்க்கையை நான் முதன் முதலாக நம்முடைய நிகழ்ச்சியில பதிவு செய்த பொழுது எனக்கு இரண்டு வகையான விமர்சனங்களும் வந்தது. முதல் விமர்சனம், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க லவ் குரு. நாங்க இரண்டாவது விமர்சனம், ஜீவிதாவினுடைய கண்ணீரை நீங்க விளம்பரப்படுத்துறீங்க, அதன் மூலமா உங்களுக்கு பெருமையையும் புகழையும் தேடுறீங்க, இது சரி கிடையாதுன்னாங்க. அந்த இரண்டாவது விமர்சனத்தை சுக்கு நூறாக்கி இருக்கிறோம் உங்களுடைய உறுதுணையோட அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் அழுத்தமா குறிப்பிட விரும்புறேன். அதே மாதிரி ஜீவிதாவினுடைய வாழ்க்கையை பகிர்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகரத்துல காதல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் நீர்த்து போயிடுச்சு. இங்கு யாருமே உண்மையாக இருக்கிறது கிடையாது, குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு அதிகமா ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகள் அனைத்துக்குமே ஜீவிதா என்ற ஒரு தனி மனுஷியுடைய வாழ்க்கை பதில் சொல்லியிருக்குது. அதே மாதிரி சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் மக்கள் அனைவருமே இயந்திரமா மாறிட்டாங்க, இங்கு அடுத்தவர்களுடைய வலி வேதனைய யாரும் உணர்வது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கும் மக்கள் அழுத்தமாக அப்படியெல்லாம் கிடையாது, இங்கு ஒரு சக மனுஷியின் கண்ணீரை நாங்க எங்களுடைய கண்ணீரா பார்க்கிறோம், அவங்களுடைய வலிய எங்க வழியா பாக்குறோம், இன்னும் சொல்ல போனா அவங்கள எங்கல்ல ஒருத்தங்களா பாக்குறோம்னு அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பதிவு செய்ததை நினைத்து இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே நான் உண்மையாவே பெருமைப்படுறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை மறக்காம எனக்கு மின்னஞ்சல் செலுத்துங்க. என்னுடைய மின்னஞ்சல் முகவரி lovguru@myradiocity.com. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடர்பாக என்கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் என்னுடைய அபிஷியல் பேஜ் மூலமா நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். என்னுடைய அபிஷியல் பேஜ் facebook.com/chennailovguru. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க FM. FM-னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க லவ் குரு. Please subscribe to Soup Guy on YouTube, SoundCloud and Facebook.